மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. தெளிந்த நீரும் உயர்ந்த மலையும் வளமான மண்ணும் அடர்ந்த காடும் தான் ஒரு நாட்டோட அரண்கள். ஆனால் இப்போ நம்ம ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிட்டுது. நம்மளுக்கு லீவு கிடச்சதுன்னா, ஒரு டைம் கிடச்சதுன்னா, ஒரு மலையோ காடோ பார்க்குற ஒரு லீவு பொருளாக தான் நம்ம அதை வச்சுருக்கோம், ஒரு காட்சி பொருளாக தான் நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. இந்த இயற்கையை காப்பாற்ற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையும் இருக்குது, அதுக்கான முக்கியத்துவமும் இருக்குது. அதற்கான கலப்பணையை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மாறி வரும் பருவநிலை, இயற்கை சூழல்கள், புவி வெப்பமயமாதல், உணவு உற்பத்தியில் ரசாயனங்கள் போன்ற விஷயங்கள் உலகம் முழுவதும் பேசுபொருளாக இருக்கின்றது. அதற்கான மாற்றங்களை தேடி ஆய்வுகளும் செயல்முறையில் மாற்றங்களும் ஏற்படுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவேரி கூக்குரல் அமைப்பும் ஈஷா அமைப்பும் உணவு காடு வளர்ப்பு மற்றும் முக்கணி திருவிழாவை விவசாய பெருமக்களோடு சேர்ந்து நடத்தின. இந்த உணவு காடு வளர்ப்பு மற்றும் முக்கணிகளையும் ஒன்றா இணைச்சது காரணம் என்னென்னா, நம்ம டைவர்சிட்டி கொண்டு வரணும் விவசாயத்தில். நம்மளோட பாரம்பரியத்தில் அதுதான் இருந்துச்சு. நம்ம ஒரு பயிர் விவசாயங்கிறது எப்போதுமே கிடையாது. மருதநலம்னு சொல்லக்கூடிய டெல்டா பகுதியில் மட்டும்தான் வந்து ஒரு பயிர் விவசாயம் இருந்துச்சு. மற்ற எல்லா பகுதியிலும் அந்த பல அடுக்கு பல பயிர் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை மாற்றி மோனோ கல்ச்சராக பண்ணும்போது பல நோய்கள் வருது அந்த பயிர்களுக்கு, அதுக்கு தீர்வும் கிடைக்கல. காவிரி கூக்குரல் திட்டம் மூலமாக ஒவ்வொரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை மரம் சார்ந்த விவசாயத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் பல முன்னோடி விவசாயிகள் வந்து கலந்துக்குவாங்க. இதில் இந்த தடவை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் மா, பலா, வாழை இந்த 3 பயிர்களையும் வந்து விவசாயிகள் எப்படி வந்து லாபகரமாக பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம முக்கணி திருவிழாவாக வந்து இன்றைக்கி புஷ்பரம் கல்லூரியில் வந்து நம்ம புதுக்கோட்டையில் வந்து நடத்திட்டுருக்கோம். இந்த முக்கணி திருவிழாவுக்காக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் இந்த திருவிழாக்காகவே வந்திருக்கிறோம். இது இந்த முக்கணி திருவிழா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கணுங்கிறதுக்காக தமிழ் மரம் சாரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். சாரோட கைட்லைன்ஸில் தான் இந்த விழாவுக்கு நாங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் வந்து பெரும்பகுதியான முன்னோடி விவசாயிகள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இந்த இதில் கலந்துக்கிறதுனால நாம் நேரடியாக போய் ஒரு விவசாயி சந்திக்கிறதுக்கு பதில இங்கேயே பலதரப்பட்ட விவசாயிகள் வந்து எல்லாருமே அந்தந்த துறையில் வந்து துறை சார்ந்த வல்லுநர் வந்திருக்காங்க. அப்போ ஒருங்க இங்கே வந்து சந்திக்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல எல்லாருடைய ஆலோசனையும் பெற முடியுது. அதனால இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நம் பாரம்பரியத்தில் இருக்கும் பல பயிர் பல அடுக்கு முறையை பின்பற்ற வேண்டும். உணவு காடு வளர்ப்பதன் மூலம் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கவும், மண்ணில் நுண் உயிர்களை பெருக்கவும், ஆரோக்கியமான வாழ்வை பெறவும் முடியும் என்கிற கருத்தை முன்வைத்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. நான் வந்து நார்மலாக எல்லா விஷயங்களும் செய்கிற மாதிரி வேர்க்கடலை பருத்தி அது போல தான் செஞ்சுட்டு இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து தெரிஞ்சுக்கலான்னா, இப்போ உணவு காடு ஏதாவது உணவு காடு கொண்டு வரலாம் நம்ம நிலத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இது வந்தது. இப்போது உணவு காடு என்னோடய நிலத்தில் ஒரு பகுதியை உண்டாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதை வந்து இவங்க மூலமாக வந்து இதை முன்னெடுத்து கரெக்டாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உணவு காடு அப்படின்னாக்க என்னென்னாக்க, ஒரு மனுஷன் அங்கே வாழ்கிறான், அவனுக்காக அந்த கால்நடைகள் உழைக்குது, அவனோட உழைக்காத ஆடு கோழியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் உணவளிக்கணும். மனிதனுக்கு உணவளிக்கணும், அவன் கூட இருக்கிற ஆடு மாடு கோழி வாத்து பறவைன்னு உணவளிக்கணும். இதில் இவனுக்கு நேரடியாக வேலை செய்யாத மறைமுகம் வேலை செய்யக்கூடிய பறவைகள் இருக்குது. அந்த பறவைகளுக்கு அது உணவளிக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பறவைகளுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுக்கக்கூடியது, அது வீடு கட்டிக்கிறதுக்கு உண்டான சூழலை கொடுக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகளாக இருக்கணும். அது அதை இல்லாது அந்த இலைகள் கீழே கொட்டினுச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கிற நிழல் இல்லை, கீழே நுண்ணுயிர்கள் பெருகணும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்து இருக்குதுங்கிட்டு மண்புழு இருக்குது அப்படின்னாக்க, இதெல்லாம் வாழ்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அந்த ஒரு பயிர் முறை அதை செய்யணும். அதாவது தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து உயிர்களும் இன்புற்று இருப்பதற்கான உணவையும் அதுக்கான வசிப்பிடத்தையும் அது கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுனாக்க அது உணவு காடு. பல உயிரினங்கள் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உணவு சங்கிலி இருக்கணும்னா உணவு காடு இருக்கணும். அப்போ தான் எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்க முடியும்.
அந்த விதத்திலையும் இந்த உணவு காடுங்கிறது சமூகத்துக்கும் பெரிய உதவியா இருக்கும். தமிழ் இலக்கியத்தில் மா, பலா, வாழை ஆகிய மூன்றும் முக்கனிகள் என குறிப்பிடப்படுகின்றன. மாவும் சரி பலாவும் சரி அந்த கோடை காலத்தில் அந்த மூன்று மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், மற்ற டைமில் பெரும்பாலும் இது கிடைக்காது. வாழை நமக்கு வந்து தொடர்ந்து கிடைக்கும். இந்த மாலை வந்து மாலையும் பலாலையும் வந்து நம்ம உடலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. அது வந்து கொஞ்சம் உஷ்ணமான உணவுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கோடை காலத்தில் அது கிடைக்கும். ஸோ இந்த உணவில் வந்து நம்ம உடலை வந்து நல்லா சுத்திகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பழங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தியாவின் வேதங்களில் மாம்பழம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. வேதங்களில் கடவுளின் உணவாக அதை குறிக்கின்றன. மேங்கோ என்ற ஆங்கில பெயர் மாங்காய் என்ற தமிழ் சொல்லில் இருந்து தெரிந்து உருவானது என கருதப்படுகிறது. இந்தியாவில் சுமார் கிமு 4000 ஆண்டிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிபி 1800 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்கள் மரத்தை ஐரோப்பாவிற்கு அறிமுகம் செய்தனர். இந்தியாவில் வெவ்வேறு உருவத்தில், அளவில், நிறத்தில் 100 மேற்பட்ட ரகங்கள் உள்ளன. மாம்பழத்தின் பெருமையை கவி காளிதாசர் கிமு 400 தனது கவிதைகளில் புகழ்ந்து பாடியுள்ளார். மாவீரர் அலெக்சாண்டரும் சீன பயணி யுவான் சுவாங் ஆகியோரும் மாங்கனியை சுவைத்து புகழ்ந்துள்ளனர். 16 முகலாய பேரரசர் அக்பர் சுமார் 100,000 மாமரங்களை பீகாரில் உள்ள தர்பங்காவில் வளர்த்தார். தற்போது இந்த இடம் லாகி பாக் என அழைக்கப்படுகிறது. இந்தியா தவிர பாகிஸ்தானின் தேசிய கனியும் மாம்பழமே. மாவுல வந்து பாத்தீங்கன்னா 4000 வெரைட்டி இருந்துச்சு நம்மள்ட்ட. இந்த 4000 வெரைட்டி இன்னைக்கு வெறும் 700 வெரைட்டி தான் இருக்குது. அந்த ஐஏஎச்ஆர் வந்து 700 வெரைட்டியை கன்சர்வ் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 700 வெரைட்டி மக்கள்கிட்ட சேர்க்கணும் தான் நம்ம முக்கணித்தோட நோக்கம். மாம்பழத்தில் சுமார் 35 சிற்றினங்கள் உள்ளன. மேலும் 1000 மேற்பட்ட ரகங்கள் வெவ்வேறு குணங்களுடன் கிடைக்கின்றன. உலகிலேயே அதிகப்படியாக விளையக்கூடியதும் அதிகப்படியாக உண்ணக்கூடிய பழமும் என்ற சிறப்பு மாம்பழத்தையே சார். தமிழ்நாட்டுக்குள்ள மான் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தாங்க, அந்த பெல்ட் தான் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஏரியாவில் அதிகம் இருக்கும். அந்த என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து மலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ரொம்ப ட்ரை ஆகாமல் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு அப்படியே கரெக்டாக மழை வந்துடும், மரம் இருக்கும், காய் ஓரளவுக்கு மகசூல் வந்துடும். கடந்த ஆண்டு இந்தியாவில் மாம்பழத்தின் மொத்த உற்பத்தியில் சராசரியாக 50 குறைந்துள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் மாம்பழ உற்பத்தி சுமார் 53 குறைந்துள்ளது. இந்த ஆண்டும் 30 குறைந்திருக்கிறது. ஒரு சில சமயத்தில் வந்து இயற்கையை எதிர்த்து நம்ம போராட முடியல, அது ஒரு விஷயம், மெயினான விஷயம் அதுதான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக மகசூல் ரொம்ப கம்மி. அதாவது பூ வர ஸ்டேஜில் மழை இல்லை, அல்ல அப்படின்னா அந்த பூ வர ஸ்டேஜில் மழை வந்துடும், பனி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மகசூல் பாதிக்குதுங்க. இந்த வருஷம் நல்லாவே பாதிப்பு தான். லாஸ்ட் இயர் பரவாயில்லன்னு தோணுது. இதை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்றது அந்த சுச்சுவேஷன் டைம் தான். கன்ஃபார்மாக இவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு அஷூரன்ஸு பண்ண முடியல. இதற்கு முக்கியமான காரணம் பருவநிலை மாற்றம் என்கிறார் முன்னாள் மத்திய வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங். இந்தியாவின் வெப்பமண்டல, மித வெப்பமண்டல பகுதிகளில் வாழை உற்பத்தியானது முக்கிய பங்கு வகிக்கிறது. 830,000 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. உற்பத்தியில வந்து நம்முடைய மாப்பழம், வாழை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பனானாவுடைய உற்பத்தி தான் இந்திய அளவுலேயே எடுத்துட்டிங்கன்னா அதிக உற்பத்தி இருக்குது. இப்போ வந்து பனானான்னு எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய மாவட்டங்களில் நீங்கள் தூத்துக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை, தேனி இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். இதற்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 486.99 ஹெக்டேர், பிலிப்பைன்ஸில் 449.61 ஹெக்டேர், தான்சானியாவில் 420,000 ஹெக்டேர், சீனாவில் 373.45 ஹெக்டேர் என உலக நாடுகளில் மொத்தம்
5,014.06 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் மொத்தமாக 29,780 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உலக உற்பத்தியில் 30%. இந்திய உற்பத்தியில் தமிழகத்தில் 30% உற்பத்தி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. வாழைங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஜீரணத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதில் வந்து இந்த கால்சியம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. தினசரி வந்து ஒரு வாழைப்பழமாவது ஒரு மனிதர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜீரண மண்டலத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடனடியாக அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்காக இந்த வாழைப்பழத்தை தான் சாப்பிடுவாங்க. சர்வதேச அளவில் வாழைப்பழ ஏற்றுமதி வர்த்தகமானது 55,000 கோடி ரூபாயாக உள்ளது. இதில் இந்தியாவின் பங்களிப்பு 0.5% மட்டுமே. இந்தியாவில் இருந்து 250 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி நடைபெறுகிறது. நம்ம கிட்ட பனானா வந்து 1,500 வகைகளான பனானா வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. அதில் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு தனித்த சிறப்பு இருக்குது. நீங்கள் அதை ப்ளூ பனானா அண்ட் கேவின்டிஸ் வெரைட்டி, ரொபஸ்டா வெரைட்டி, நயந்திரன் வெரைட்டி, G9 வெரைட்டி, ஒவ்வொரு வெரைட்டிக்கும் அதோடைய தனித்தன்மைகள் இருக்குது. அந்த தனித்தன்மைகள் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உணவு பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா நல்ல தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பனானா எடுத்துட்டிங்கன்னா அது காய் பருவத்திலையும் நம்ம அதிலேருந்து மதிப்பு கூட்டுதல் உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம். அது பழுத்து பழமாகக்கூடிய ஸ்டேஜ்லேயும் அந்த 7 நிலையான ஸ்டேஜ் இருக்குது. அந்த 7 நிலையிலையும் நம்ம மதிப்பு கூட்டுதல் செய்யலாம். சர்வதேச அளவில் இந்தியாவில்தான் வாழை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில்தான் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. வாழை உற்பத்தியில் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழகம் இருந்தாலும் ஏற்றுமதி தரத்துக்கு தயார்படுத்துவதில்லை என்ற குறையும் உள்ளது. அத்தகைய தரத்துக்கு வாழையை உற்பத்தி செய்தால் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்களுக்கும் நல்ல வருவாய் கிடைக்கும். மேலும் விவசாயிகளின் நிலையை மேம்படுத்த ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு கூட்டு நடைமுறைகளை எப்படி செய்வது என்கிற வழிகாட்டு நடைமுறைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. ரா பனானா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஃபைபர் கண்டென்ட் அதில் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பழுக்கும் நிலையில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கண்டென்ட் கெரோட்டீனு அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வேல்யூ இதெல்லாமே நல்லா ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதிலேருந்து எனர்ஜி ஃபுட்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி நீங்கள் நியூட்ரிஷியஸ் பிவரேஜஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பனானாவுடைய எல்லா பாகங்கள் நீங்கள் வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் வாழைக்காய் இல்லாமல் வாழைப்பூவிலேருந்து வாழைத்தண்டுலேருந்து அதாவது வாழை நீங்கள் வந்து புயல் மூலமாக வாழை தோட்டமே இது பண்ணால் கூட அந்த வாழையை வெட்டி அதுக்கு சாய்ச்சா கூட அதுக்கு தண்டுலேருந்து வரக்கூடிய உயிர்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உயிர்நீரை கூட நீங்கள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி ஹெல்த் ட்ரிங்காக ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் அபரிதமான ஊட்டச்சத்துக்கள் தாது உப்புக்கள்லாம் நிறைய இருக்குது. பலாவின் வகைகளும் அதன் மதிப்பு கூட்டல் வணிகம் பற்றியும் சந்தைப்படுத்துதல் பற்றியும் விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. பலாவுடைய பலன்கள் இருக்கு. பலான்ற வார்த்தையிலேயே பலான பலன்கள் அப்படின்றது இருக்குங்க. அந்த பலன்கள் அப்படின்னம்னா அடிச்சுக்கிட்டே போகலாம் அளவுக்கு மிஞ்சி. அதாவது பலா ஒரு உணவு பாதுகாப்பு கொடுக்குது, பொருளாதார பாதுகாப்பு கொடுக்குது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கொடுக்குது, வாழ்வாதார பாதுகாப்புன்றது சொல்லுது. ஆக ஒட்டுமொத்த வாழ்வாதாரம்னாலே ஒரு மனுஷனுக்கு தேவை அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடியது பலான்றது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலர் சிவப்பு பழன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரியாத விஷயம். இன்றைக்கி நாங்கள் இந்த புதுக்கோட்டையில் இந்த திருவிழாவில் வந்து சிவப்பு பழம் வந்து அரௌண்ட் 75 ரகங்களில் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் 2 ரகங்கள், ஒன்று வந்து சித்து, இன்னொன்று வந்து சங்கரா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பழம் வந்து சங்கரா. நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த பழத்தோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன் 3-5 கிலோ இந்த பழம் வரும். இந்த பழம் 3-5 கிலோ வந்தாலே உங்களுக்கு வந்து 50-60 சுளை இருக்கும். சித்து நான் இப்போ தான் உங்களுக்கு சித்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். இந்த பழம் பாருங்கள், இது ஒரு 5 கிலோ தான் வரும். இதுக்கு பேர் தான் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா ஃபேமிலி பேக். என்னென்னா நான் ஒரு 15 கிலோ பழத்தை வெட்டி பக்கத்து வீட்டுக்காரனை கொடுக்கணும், எடுத்த வீட்டுக்காரன் கொடுக்கணும், ஆப்போசிட்டில் கொடுக்கணும், அழுகி போவோம் அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இல்லை இப்போதைக்கு. ஒரு 5 கிலோ ஒரு லேடி எடுத்தாங்கன்னா கட் பண்ணி லைக் வாட்டர் மெலான் மாதிரி வெட்டி அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு கொடுக்கணும். இருக்கிறத வந்து 30-35 சொல்ல தான் இருக்கும்.
இதுதான் எங்களோட கான்செப்ட், ஃபேமிலி பேக்னு சொல்றது. வந்து வேற வேற இதெல்லாம் வந்து பெங்களூர்ல வேற வரும். இதுக்கு பேர் பிரகாஷ் சாசுன்னு ஒரு ரகம், இது பேர் சேலம் ரெட்டுன்னு வச்சிருக்கோம். இந்த J33 எல்லோ ரகத்துல வந்து J33 ஒரு ஃபாரின் ரகம், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் அருமையா இருக்கும், பார்த்த கிரன்ச்சியாக இருக்கும். ஜென்னை நிறைய பேர் வந்து மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அடுத்த ரகம் வந்து J33. G11 ஒரு IHR வெரைட்டி, அதுவும் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது காயாக இருக்கிறதுனால வெட்டலை, ஆரஞ்சு கலராக இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரகங்கள் இன்னைக்கு கொண்டு வந்தோம். அந்த சிவப்பு பலாவுடைய சிறப்பு என்னான்னா, நம்ம இப்போ மஞ்சள்லேயும் கரோட்டின் இருக்கு 3%, சிவப்பு பலாவில் 6% இருக்குது. அதாவது மஞ்சளை விட 2 மடங்கு கரோட்டினாக இருக்குது. அது தக்காளிலையும் இருக்குது, கேரட்லேயும் இருக்குது, மற்ற பழங்கள்லையும் இருக்குது, கீரையிலையும் இருக்குது, ஆக சிவப்பு கீரையிலையும் இருக்குது. அந்த நிறத்துக்கு காரணம் கரோட்டின். அந்த கரோட்டின் இருக்கிறது நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடியது. அப்போ 2 சொலை மஞ்சள் சாப்பிட்றத விட 1 சொலை சிவப்பு சாப்பிட்டாலே நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அந்த சொலை ஒரு கவர்ச்சி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது இந்தியாவில் பயிரிடக்கூடிய தோட்டக்கலை பேரில் பழப்பயிர்கள் 49%, இந்த முக்கனிகள் மா பல வாழை அதாவது மாவும் வாழையும் 46% இடம் பிடிச்சிருக்கு. பலாவுக்கு அது கொடுத்துருக்க இடம் எவ்வளோன்னா 3.3% தான். நெக்லெக்டட் கிராப்புன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பயிராக இருக்குது. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பயிர். இந்த பலாவை கொண்டாடினாங்கன்னா அந்த கொண்டாட்டமே சிறப்பாகும். நான் பலாக்கண்டு வாங்கியிருக்கேன். வழக்கமாக வந்து போன முறை கலந்துக்கிட்டதில் வந்து ஆலங்குடியில் கலந்துக்கிட்டோம். அதில் மிளகு கண்டு வாங்கியிருந்தோம், அதேமாதிரி ஜாதிக்காய் இந்த மாதிரி கண்டு வாங்கியிருந்தோம். இப்போ வந்து பலாக்கண்டு வாங்கியிருக்கோம். இது நாட்டு பலாக்கண்டு, இது பாரம்பரியம் வச்சோம்னா ஒரு 100 ஆண்டுகள் ஆனாலும் அது வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதோடைய இது தன்மை மாறாமல் இருக்கும். ஒட்டு வேகத்தை பொறுத்தளவு ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டுகளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து நாட்டு பலாக்கண்டை தேர்வு பண்ணேன். இயற்கையோடு இணைந்த வேளாண்மை, ரசாயன கலப்பு இல்லாத உணவுப் பொருள் உற்பத்தி, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதலில் விழிப்புணர்ச்சி, இவையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாததும் தேவையான ஒன்றுமாகும். இது வெறும் மா பல வாழையை பற்றி மட்டும் இல்லை, இது மரங்களாக வர்றது ஒரு முக்கணிங்கிறதுனால இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்கிற விவசாயிகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து பழங்களை வந்து கொண்டு வர முடியும். பழ ஆகாரங்கிறது வந்து மக்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, அந்த விவசாய குடும்பத்துக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பசும்பால் விற்கிறதுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி பன்னீராக விற்கிறதுக்கும் 4 மடங்கு 5 மடங்கு அதிக லாபத்தில் விவசாயிங்க வந்து ஆதாயம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் இன்றைய அன்றைக்கு வந்து கற்றுக்கிறதுக்காக இங்கே பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஒரு உறவு வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமாக வந்து முக்கணி திருவிழா எதுக்குன்னா மக்கள் வந்து பழங்களை சாப்பிட்ற பழக்கத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக தான். சீசனல் ஃப்ரூட்டை வந்து அந்த டைமில் மிஸ் பண்ண வேண்டாம். எந்த மாவுன்னு ஸ்பெசிஃபிக்காக மாவுனே நான் சொல்ல வரல, சீசனல் ஃப்ரூட் எது இருக்கோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற நிறைய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் உருவாக்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அந்த நிறுவனங்கள் அது காலத்துக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி அதோடய பேக்கிங் ஸ்டைலு அதோடய குவாலிட்டியெல்லாம் மாற்றி தான் விற்பனை பண்ணியிருக்காங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு தேவை தான் விவசாய பொருட்களுக்கு தேவைப்படுது. அதற்கான டெக்னாலஜியும் அப்டேட்டும் இருந்தால் வேல்யூ ஆடட் திங்ஸ் ஆட் பண்ணோம்னா விவசாயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்தோம். மீண்டும் ஒரு கலப்பணியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.